வணக்கம், ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதாவது எந்த மாதிரி பேட்டரி எல்லாம் இருக்கு, ஸோ அந்த மாதிரி பேட்டரி எல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோலாம் நம்ம பண்றோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எதுக்காக பண்ணுவேன், நிறைய என்னென்ன பேட்டரி எல்லாம் இருக்கு, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. ஸோ அந்த பேட்டரி எல்லாம் நம்ம கிட்ட என்னென்ன பேட்டரி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காரணம் என்னன்னா ஒவ்வொரு வீடியோவும் வந்து புது புது ப்ராடக்டை பத்தி தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றோம். இது எல்லாமே வந்து சோலார் ரிலேட்டடாகவும் இருக்கு, வித் உங்களுக்கு வந்து ஹோம் அப்ளையன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டாக தான் இருக்கு. எல்லாமே தேவைப்படக்கூடிய பொருள், அத்தியாவசியமான பொருளாக தான் நம்ம பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி. இது வந்து 3.2 வோல்ட்லயும் கிடைக்குது, 3.7 வோல்ட்லயும் கிடைக்குது. இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எம்ஏஹெச் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1200 mAh, சரிங்களா. ஸோ இந்த 1200 mAh இருக்கு, அதாவது 3.7 வோல்ட்ல இந்த எம்ஏஹெச் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதே 3.7 வோல்ட்ல பாத்தீங்கன்னா 3000 mAh பாருங்க, 3000 mAh. ஸோ ரெண்டுமே ஒரே டைப்பா தெரியும் உங்களுக்கு, இதே மாதிரி தான். அதாவது இனி ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலே வந்து அந்த பாசிட்டிவ் இதில் வந்து உங்களுக்கு மேலே அந்த ஒரு நாப்பு இருக்கும், இதில் வந்து நாப்பு இருக்காது, ஒரே லைனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பேட்டரிலாம் நம்மகிட்ட இருக்கு. இதுவே வந்து அப்படி நீங்கள் பேரலாக அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கோ உங்களுக்கு ஆம்ஸ் ரேட்டிங் ஜாஸ்தியாகும். சீரீஸாக பண்ணீங்க அப்படின்னா ஓல்ட் வந்து ரைஸ் ஆகும். ஸோ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்ல பண்ணுவாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்ல பண்ணுவாங்க, சிலர் வந்து 12 வோல்ட்ல பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்படி நம்ம சீரீஸாக பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு 3 mAh, அதாவது 3000 mAh, இது 1200 mAh. ஸோ எம்ஏஹெச் தகுந்த மாதிரி ரேட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இந்த 9 வோல்ட் பேட்டரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய உங்களுக்கு ரிமோட்டு அல்லது மைக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பேட்டரி இது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் பேட்டரி. இது எல்லாம் இது வந்து உங்களுக்கு லித்தியம் பேட்டரி, இது லிஃபோபோ பேட்டரி, இது வந்து சாதாரண சீல்டு பேட்டரின்னு சொல்லுவாங்க இந்த பேட்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி, 6 வோல்ட் பேட்டரி. ஸோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க எமர்ஜென்சி லைட்டில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி லைட் தான், இந்த மாதிரி பேட்டரி தான் வச்சுருப்பாங்க. இது 6 வோல்ட் பேட்டரி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 வோல்ட்ல இருக்கு, சாரி 4.5 AH அதில் கிடைக்குது, 4 AH கிடைக்குது, 5 AH கிடைக்குது இந்த இந்த ஒரு 6 வோல்ட் பேட்டரியில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் பேட்டரி, இதுக்கு அடுத்து வர்ற பேட்டரி வந்து நீங்கள் இப்போ அதுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட் ஆசிடை பொறுத்த அளவுக்கு 6 வோல்ட்டுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி பேட்டரியை வந்து பார்த்தீங்கன்னா 7 AH கிடைக்குது, 6 AH பண்ணுறாங்க, ஆனால் 7 AH மேக்ஸிமம் 7 AH இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7.2 AH இருக்கு, 7.5 AH இருக்கு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 8 AH இருக்கு, 7. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்ல, இது எல்லாமே சீல்டு பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபரெண்ட் ஆஃப் இதை பொறுத்திருக்கா, 6 மந்த் வாரண்டி இருக்கு, 1 இயர் வாரண்டி இருக்கு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 இயர் வாரண்டி தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே இது ஒரு லைஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் வரும், அதுக்கு மேலே வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 18 AH இருக்கு, 12 வோல்ட், இது எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே 12 வோல்ட். இது வந்து உங்களுக்கு 18 AH, 18 இருக்கு, அதுக்கு 20 இருக்கு, 20 AH இருக்கு, 24 வரைக்கும் இந்த மாதிரி இது பண்றாங்க. அதுக்கு அடுத்து லித்தியம் பேட்டரி, இதெல்லாம் லெட் ஆசிட் பேட்டரி, இது லித்தியம் பேட்டரி, இது வந்து 18 AH, அதாவது ப்ராப்பரான 18 AH இருக்கு. இதுல 24 AH இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 30 AH, இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஏஹெச் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 12 வோல்ட்ல இது பண்ண. இது இம்ப்ளீடு வந்து பிஎம்எஸ் இன்க்ளூடிங், இதுலயே வந்து பேட்டரி மேனேஜ்மெண்ட் போர்டு உள்ளேயே இருக்கும், அது இதுதான், இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 5 வருஷம் வாரண்டி இதுக்கு எல்லாமே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு, 6 மந்த் வாரண்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு அடுத்த பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட் ஆசிட் பேட்டரி, இந்த லெட் ஆசிட் பேட்டரி 40 AH வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 AH வந்து ஸ்டார்ட் ஆகும், சில 26 AH பண்ணுறாங்க, பட் நம்ம அது பண்ணுறது ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சோலாருக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் டைமிங் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து 40 AH பண்ணுறோம். இந்த 40 AH நம்ம ஸ்டார்ட் ஆகும். 40 AH இருக்குது, 75 AH இருக்குது, 70 AH இருக்குது, இது எல்லாமே 5 வருஷம் வாரண்டி, அதாவது
த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, டோட்டலாக வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஸோ 40 AH இருக்குது, 70 AH இருக்குது, 75 AH இருக்குது, அதுக்கடுத்து 100 AH இருக்குது, 120 AH இருக்குது, அதுக்கடுத்து 150 இருக்குது, 180 இருக்குது, 200 இருக்குது. ஸோ இவ்வளோ பேட்டரியுமே நம்மகிட்ட இருக்குது. இது எல்லாமே சோலாருக்கு யூஸ் பண்ணுற பேட்டரி இருக்குது, அண்டு காருக்கு யூஸ் பண்ணுற பேட்டரியும் இருக்குது. பட் அது மேக்ஸிமம் நான் வந்து யாராவது கேட்டால் மட்டும்தான் அதை நம்ம ஆட்டோமொபைல் பேட்டரி நம்ம பண்ணித்தரோம். அதாவது ஒரு 30 பேட்டரி 50 பேட்டரி மொத்தமாக கேட்டால் மட்டும் அதை நம்ம அடிச்சு தர்றோம். ஒரு பேட்டரி ரெண்டு பேட்டரினா சில டைமில் நம்ம அதாவது காருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கேட்குறாங்க, ஸோ அதுவும் கொடுக்குறோம். ஜென்செட்டுக்கு கேட்குறாங்க, ஜென்செட்டுக்கு நம்ம அந்த பேட்டரி தனியாக இருக்கலாம். ஸோ ஜென்செட்டுக்குலாம் வந்து சோலார் பேட்டரிலாம் போட்டிங்கன்னா லைஃப் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வெசல் டிஸ்கவுண்ட் வேணும், உங்கள் கடைகளுக்கு வேணும், நீங்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9367912615. ஸோ நம்ம இது எல்லாமே வந்து லைட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், அண்டு சோலார் இது பண்ணிக்கலாம், ஃபேனு, லைட்டு, டிவி, எனி ஒன் எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கிட்டு நம்மகிட்ட இருக்குது. இது பேட்டரியை மட்டும் பார்த்தோம். ஸோ இது போக மற்ற இதுகளை வந்து ஓவர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. மீண்டும் நாளை புது பேட்டரியை வந்து சந்திக்கிறேன்.